நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறபோது சில டைம் தனியாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை ஏற்படலாம். நிறையா பெண்கள் எங்களை வந்து மீட் பண்ணிவிட்டு, மேம் நான் ஃப்ளைட்டில் வந்து 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும், தனியாக தான் போகணும், என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎட் ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ எதுனாலும் சர்டன் மெஷர்ஸ் நீங்கள் வந்து யூனிவர்ஸலாக ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட ப்ரெக்னென்சி ஃபைலை தவறாமல் நீங்கள் எங்கே தனியாக ட்ராவல் பண்ணாலும் கேரி பண்ணிக்கோங்க. ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, உங்களோட பேபி பம்ப் தெரியலங்கும் போது மாம் டு பி பேச்சஸ்னு மார்க்கெட்டில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். ஸோ யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க, உங்கள் சீட்டை வந்து பெருசாக பாதர் பண்ணாமல் இருப்பாங்க. என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடணும்? டெஃபினட்டாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது டியூரிங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். போதிய வரைக்கும் ஃப்ரூட்ஸ் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், வாட்டர் ஒரு ஹோம் குக்ட் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது இட் இஸ் பெட்டர். நீங்கள் என்ன மோட் யூஸ் பண்ணாலும் ட்ராவலுக்கு அதுக்குள்ளே ப்ரொடெக்ஷன் கியர்ஸை தவறாமல் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ளைட்டில் இல்லை காரில் போகிறீங்கன்னா உங்களோட சீட் பெல்ட், அண்ட் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பர்த் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் இன்னொன்று முக்கியமாக, ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுற சூழ்நிலை ஏற்படலாம், பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ அப்படி போகும்போது மார்க்கெட்டில் வந்து டிஸ்போசபிள் கிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்போசபிள் டாய்லெட் சீட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் பி டிஸ்போசபிள் கிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதை அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.